ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆலு பரோட்டா தான். நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஆலு பரோட்டா தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற காரம், அவங்கவுங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ, எவ்வளோ உருளைக்கிழங்கு போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு போல் எடுத்துக்கிறேன். பெரிய உருளைக்கிழங்கு ஆல்ரெடி பாயில் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்ததாக கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். இது கூட நான் வெங்காயம் தக்காளி எதுவுமே நான் போடலை. ரொம்ப சிம்பிளாக நார்த் இந்தியனில் வந்து நார்த் சைட்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க, ஈஸியாக முடிச்சிடுவாங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகப்பொடி போட்டுக்கலாம். மெயினாக இது ரொம்ப முக்கியம், சீரகப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம். சீரகப்பொடி எதுனா கொஞ்சம் ஜீர்ணிக்கிறதுக்காக. உருளைக்கிழங்கு வந்து கேஸ்ட்ரிக்ன்றதுனால பெருங்காயமும் சீரகப்பொடியும் கொஞ்சம் கண்டிப்பாக சேர்க்கணும். அது கூட பொடிசாக நறுக்குன்னு கத்திரிக்கோள் வச்சு நான் வந்து பொடிசாக கட் பண்ணி அதை வந்து நான் அதில் போட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும், அது நடுவில் வந்து க்ரீனிஷ் கலரில் வந்து குட்டி குட்டியாக சாப்பிட்றதுக்கும் அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட என்னென்ன சேர்த்துருக்கேன் திருப்பி நான் சொல்கிறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, பெருங்காயம், கொத்தமல்லி, சீரகத்தூள். இப்போ நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு கையிலே மசிச்சு போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நான் வந்து வேக வச்சுருக்கேன். ஒரு 4 உருளைக்கிழங்கு போல் போட்டிருக்கேன் நான். நல்லா பெரிய பெரிய உருளைக்கிழங்கு. நாங்கள் ஒரு 5 பேர் தேவையான அளவு செஞ்சுருக்கோம் நாங்கள். இப்போ இந்த மசாலா போட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசியணும். அப்போ தான் வந்து சப்பாத்தி தேய்க்கும் போது அடிபடாமல் இருக்கும். ரொம்ப அதுக்குன்னு கூழ் மாதிரி தலை தலை நாய்க்கிடக்கூடாது. ஒரு கெட்டிமான பதத்துக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக மசிகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப நேரம் பிசைஞ்சோன்னா கூழ் மாதிரி ஆகிடும். நடுவில் ஸ்டஃப் பண்ணும்போது தேய்க்கிறதுக்கு அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அவ்வளோதான், இந்த பதத்துக்கு நம்ம ஃபுல்லாகவே மசிச்சுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடுறேன். சப்பாத்தி மாவு ஒரு 1/2 ஹவர் பிஃபோரே நல்லா ஊற வச்சிடணும். இப்போ பாருங்கள், இது எடுத்துடுறேன். இந்த ஓப்பன் பண்ணி ஒரு 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கோட. இப்போ வந்து தேவையான அளவு பால் பண்ணி பால் பண்ணி பால் பண்ணி வச்சுக்கலாம். ரெடியாக வச்சிட்டோன்னா சப்பாத்தி தேய்ச்சி போடும்போது ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 2-3 பால் மட்டும் தேய்ச்சிட்டு பால் பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நான். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இப்போ 15K ரீச் ஆகிட்டேன் நான். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நான் 15K ரீச் ஆனேன். இந்த மாதிரி பால் பண்ணி பால் பண்ணி நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். போதும், இந்த அளவுக்கு நான் தேய்ச்சி பால் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சப்பாத்தி மாவு வந்து நான் ஆல்ரெடி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து திருப்பி அகெயின் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், நல்லா உணர்ந்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் போல் வந்து நல்லா பசிறேன். நான் எப்போவுமே இந்த இதை வந்து கவுண்டர் டாப்பில் தான் நான் செய்வேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு அந்த கல்லில் வச்சு செய்ய வந்து உக்காஞ்சி சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு உக்காரத்துக்கே என்னால் 5 மினிட்ஸ் மேலே முடியாது, பேக் பெயின் ஜாஸ்தியாக வந்துடும். ஸோ நின்ன வாக்கில் எவ்வளோ சப்பாத்தின்னா சுற்றுவேன் நான். இப்போ நான் ஒரு பாட்டு கொஞ்சமாக எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் பாலாக எடுத்துக்கலாம். நம்ம ரெகுலர் சப்பாத்தி போடுற அளவு நம்ம எடுக்கக்கூடாது, டபுளாக எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வரும். இதில் நான் ஒரு 2 போடுவேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு சப்பாத்தி அளவு தான் போடுறேன். இப்போ மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு தேய்க்கலாம்.
இப்போ அந்த பால் எடுத்தோம் பார்த்தீங்களா, அது உள்ளே வச்சுக்கலாம். இப்போ மோமோக்கெலாம் நம்ம பிடிப்போம் பார்த்தீங்களா, சைட்லேருந்து கட் பண்ணி கட் பண்ணி அதை மாதிரி பிடிச்சி அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ மாவில் புரட்டிட்டு தேய்க்க வேண்டியது தான். இதில் வெங்காயம் தக்காளி இல்லாததுனால அடிப்படாது, கொஞ்சம் ஈஸியாக வந்து சாஃப்டாக வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மைல்டான மசாலா தான் இது. இது கூட ஸ்பைஸியாக நீங்கள் எதுனா சைட் டிஷ் செஞ்சுக்கலாம். எவ்வளோக்கு வேலை நம்ம மெலிசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிங்க. லைட்டாக வெளியே வந்தால் கூட அது வந்து சுடும் போது வராது, ஈஸியாகிடும். இந்த ஊரெல்லாம் வந்து மாவு அப்படியே நின்றுடும், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஊரெல்லாம் நல்லா அழுத்தி தேய்க்கணும். அவ்வளோதான், அடுத்ததான் ஒன்று தேய்ச்சிக்கலாம். எனக்கு அந்த எக்ஸாக்டாக ஷேப்லாம் தெரியாது, அந்தளவுக்கு ஷேப்லாம் வராது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஷேப்பில் தான் நான் செய்வேனே. இப்போ இந்த பக்கம் நான் வந்து தவா வந்து ஹீட் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து நான் தவாவில் போட போகிறேன். நான் எப்போவுமே இப்படி தான் சுடுவேனே. இந்த பக்கம் தவா ஹீட் பண்ணிவிடுவேன், இந்த பக்கம் நான் செய்து செய்து சுட்டு சுட்டு ஹாட் பேக்கில் வச்சுடுவேன். இதை போட்டுட்டு இந்த சைட்ஸை மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வந்து கொஞ்சம் ஹீட்டில் வந்து குக் ஆனதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் விடலாம். திருப்பி போட்டுட்டேன். இப்போ வந்து தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் தாராளமாக விட்டிங்கன்னா நல்லா எழும்பி வர மாதிரி வரும். தெரியுதுங்களா, இந்த மாதிரி வந்து பஃப்னு வரும். இதே நம்ம ரொம்ப மெலிசா தேய்ச்சோன்னா வராது. இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு மாவு டபுள்டாக எடுத்தோன்னா கண்டிப்பாக வரும். இப்போ செகண்டாக தேய்ச்சிட்டேன் சைட் பை, அதை தேய்ச்சதில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்ததும் நீங்களும் வந்து இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிம்பிளான வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஆலு பரோட்டா தான் இது. சைட் டிஷ்ஷை ஸ்பைஸியாக செஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா குக் ஆகணும், ஏன்னா வந்து அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம சும்மாவே சீக்கிரம் சீக்கிரம் டர்ன் பண்ணி எடுத்துகிட்டா டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா பஃப்னு வருதா. இதுதான், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே டைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னிட்டு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உள்ளே பாருங்கள் ஸ்டஃபிங்கு. சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அந்த மசாலாவெலாம். பாய் பாய்.